பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்குத்தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான பிரச்சனை இருக்குது. இதை நோக்கி மக்கள் அதை நோக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட விதமான அதிகமான பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுடைய உடலில் எப்படி கேன்சர் பரவுகிற மாதிரி, கேன்சர் பரவுனா தெரியாது, அது தெரியணும்னு சொன்னால் ரொம்ப முத்தி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். கேன்சருக்கு இந்த அதிகமான கேன்சரை குணப்படுத்த முடியாமல் இல்லாமல் முடியாமல் மனிதர்கள் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மதமாற்றம், ஒரு குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கிறிஸ்தவ மதமாற்றமானது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து பெரிய அளவில் மக்களுக்கு வெளியே தெரியாமல் நடக்கிற மதமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படிலாம் மதமாற்றம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு குடும்பத்துக்குள்ளே எதை வச்சுலாம் உள்ளே போகிறான், ஒரு சின்ன பிள்ளையினுடைய மனதில், பிஞ்சினுடைய மனதில் நஞ்சை விதக்கக்கூடிய விதமாக மதமாற்றம் நடக்குது. ஒரு 10 வயசு குழந்தைய ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடாது, முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ மதத்துக்கு எல்லாரும் மாறணும் ஏசப்பா, எல்லாரும் கிறிஸ்டியனா மாறணும் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா, யாரும் முஸ்லீம்ஸ் ஹிந்து அப்படி மாறக்கூடாது, கிறிஸ்டியனா மாறணும் ஏசப்பா அப்படி சொல்லி அந்த குழந்தை பேசுது, அந்த குழந்தை கேட்குதுன்னு சொன்னால், அப்போ அந்த குழந்தைக்கு சிறு வயதுலேருந்து என்ன விஷயம் சொல்லி கொடுத்துருப்பான்? ஒரு மதம்னாலே என்னன்னு தெரியாத வயசு அந்த குழந்தையினுடைய வயசு. நான் இன்னும் ஒரு சொல்லப்போனால் ஒரு 9வது படிக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு மதம் என்னன்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாத வயசில் இருக்கிறாங்க. மதத்தை பற்றி சொல்ல தெரியாது, மதத்தில் உள்ள பெருமைகளை பற்றி சொல்ல தெரியாது, நம்ம கடவுள்களை பற்றி சொல்ல தெரியாது. ஆனால் 10 வயசு ஒரு பிஞ்சு குழந்தை மனதில் நஞ்சை விதைத்து எல்லார்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பேச வைக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்னவாம் நடக்குது? திண்டுக்கல்ல போகிற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இதே கிறிஸ்தவ மதமாற்றத்தினால மதம் மாறி ஒரு பாதிரியார்னால மதம் மாறி ஒரு பெண் இறந்து போயிடுறாங்க. அந்த பெண்ணுடைய உடலை 22 நாள் 2 சிறிய குழந்தைகள் பாதுகாத்து வச்சிருந்துருக்கிறாங்க. எதனால்? இயேசு வருவார், திரும்ப எங்கள் அம்மா வந்து இயேசுவை பார்க்கறதுக்காக இந்த ஆவி போயிருக்குது, திரும்ப வந்துடுவாங்க, உயிரோட உயிர் தெரிஞ்சிருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையான விஷயம், ஆனால் பிஞ்சு மனசில் இது நம்பிக்கை கூட ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இன்றைக்கி இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மதமாற்றம் நடக்குது. அந்த பாதிரியார் மூலியமாக 22 நாள் ஒரு பிணத்தை வீட்டிலேயே வச்சு பாதுகாத்துருக்கிறான். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இது போல நிறைய மதமாற்றம் நடக்குது. போலீசார் விசாரித்த போது அன்னை இந்திரா இறக்கவில்லை, அவர் தற்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை போல விரைவில் உயிர் தெழுந்து வருவார், அதனால் அவரது உடலை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லி உள்ளனர். தாய் இறந்தது கூட தெரியாமல் அவர் மீண்டும் உயிர் தெழுந்து வருவார் எனும் நம்பிக்கையில் குழந்தைகள் தாய் இறந்தது பற்றி எவ்வித சலனமும் இன்றி சுற்றி தெரிந்தது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ மதமாற்றம் குடும்பத்தை மையமாக வச்சு நடக்குது. பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கே இவன் முயற்சி பண்ணுறான். ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் மதம் மாறிட்டான்னு சொன்னால் அவனுடைய வழிபாட்டு முறை மாற்றப்படுகிறது. வழிபாட்டு முறைன்னு சொன்னால் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டு முறை மட்டுமல்ல, பெருதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு எல்லாம் மாற்றப்படுது. சாத்தான்களை வணங்குறது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குற சூழ்நிலை அங்கே உருவாகுது. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னொரு காலத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படிலாம் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? சாத்தானை கும்பிடக்கூடாது, சாத்தானுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது, சாத்தானை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதமாற்றம் பண்ணுறான். இன்றைக்கி அந்த மதமாற்றத்தினால தமிழகம் முழுவதும் ஒவ்வொருத்தரும் மதமாறணுன்னே தன்னுடைய வழிபாட்டு உரிமையே மாறிடுது. தெளிவாக நீங்கள் நினைக்கலாம், தம் வழிபாட்டு உரிமை மாறுறனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. வழிபாட்டு உரிமை மாறுறனால ஒருத்தருடைய சந்ததிகளே மாறுது, ஒரு குலதெய்வ வழிபாட்டை விடுறதுனால அந்த குலமே அழியுது அப்படி சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு பேர் மாற்றம் பண்ணுறான். முதல்ல வழிபாடு மாற்றம் ஆகுது மதமாற்றத்தில், அப்புறம் பேர் மாற்றத்துக்கு வரான். நல்ல ஒரு தமிழ் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பேர் எடுத்துகிட்டு டேவிட் ஜோசப், ஜான் ஜோசப் அவன் இவன் சொல்லி பேரை மாற்றம் பண்ணி பேர் மாற்றம் உருவாகுது. இதனால் தமிழ் மொழி அழியுது. நீங்கள் நினைக்கலாம், எப்படி இது தமிழ் மொழி அழியுது அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா ஒரு பேர் மாறுறதுனால தமிழ் மொழி அழியாதுன்னு. அப்படி கிடையாது, அவங்களோட வழிபாட்டு மொழியே ஆங்கில மொழியில் தான் பண்ணுறான். இன்றைக்கி தமிழ் தமிழ்னு கத்தக்கூடிய யாரும் மதமாற்றத்தினால தமிழ் அழியுது அப்படி யோசிக்கிறது கிடையாது. ஆனால் தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, பேர் மாற்றம் நடக்குது. பெயர் மாற்றம் மட்டும் நடக்கிறது கிடையாது, ஒரு குடும்பத்தில் போனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிபாட்டு உரிமை மாறுது, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மாறுது. பொட்டு வைக்கிறது கிடையாது, பூ வைக்கிறது கிடையாது, வெள்ளை சேலை உடுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பெந்த கோஸ்டே பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி வெள்ளை சேலை உடுத்துறது இந்த மாதிரியான விஷயத்தை தான் முன்னெடுத்து பண்ணுறான். அதன் மூலியமாக தாலி போடக்கூடாது, சாத்தானுடைய தாலி அப்படின்னு சொல்லி
திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு தனசேகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய குடும்பத்தில் அவங்களுக்குள்ள இருந்த மன கஷ்டம் மன பிரச்சனைனால அந்த குடும்பத்தை சீரழித்து அந்த கணவர்கிட்டேருந்து வேறு வெளியே வர சொல்லிட்டான். என்னான்னு சொல்லி, உங்கள் கணவர் வந்து சாத்தானை கும்பிட்றாரு, சாத்தானை வழிபாடுறாரு, அதனால் அவருக்கு சாத்தானுடைய எண்ணங்கள் அவருடைய மனசில் தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த சாத்தான் கட்டின தாலியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி அந்த அம்மாவை மதமாற்றம் பண்ணி அவங்களுடைய கணவரும் ரெண்டு குழந்தைகளும் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க. கிறிஸ்தவ மதமாற்றம் பண்ணி என்ன நடக்குது, ஒரு குடும்பம் சீரழிஞ்சு நடுத்தருவுக்கு போகுது. அது மட்டும் கிடையாது, பணத்துக்கும் மதமாற்றம் நடக்குது. ஒருத்த வந்து இந்த பெண் தரேன், இல்லை உங்களுக்கு பணம் தரோம், உங்களை வந்து இத்தனை வருஷம் பார்த்துக்குறோம், குடும்பத்தை வந்து கவனிச்சுக்கிறோம் அப்படி சொல்லி மதமாற்றம் பண்ணுறாங்க. ஏழை எளியவர்களை எப்படி சுலபமாக மதமாற்றம் பண்ணணும் அப்படி வரான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருன்னு சொன்னால் அந்த ஃபாதரியார் அந்த குடும்பத்தை முயற்சி பண்ணுறான். உடனே அவங்களுக்கு வர்றது, அவங்க குடும்பத்துக்கு அந்த உடல்நலம் சரியில்லாத பார்த்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன்ற பேரில் மதமாற்றம் பண்ணுறாங்க. மட்டும் கிடையாது, தாய் தந்தை இல்லாத சூழ்நிலை பெயர் சில பேர் போயிடுறாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போகிற சூழ்நிலை ஆயிடுது. தாய் தந்தையை மதிக்கிறது கிடையாது. நாம் இந்து மதத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் இயேசுதான் கடவுள், இயேசை தவிர வேறு யாருமே கடவுள் கிடையாது அப்படின்னு பேசி அவனுக்கு சொல்கிறதுனால என்ன ஆகுது, இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு நினச்சி அவங்க அம்மா அப்பாவும் நடுத்தருவில் நிறுத்திட்டு நிறைய பேர் போயிடுறான். இது சம்பவம் வேலூரில் நடந்திருக்குது. அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த பையன் விட்டுட்டு போயிருக்கிறான். காரணம், இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் அவனுடைய பிரெயின் வாஷ் பண்ணுறான் இந்த கிறிஸ்தவன். ஆனால் தமிழ்நாட்டில் இது வெளியவே தெரிய மாட்டேங்க இந்த விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறான்னு சொன்னால் என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். வழிபாட்டு உரிமை மாறுது, பெயர் மாறுது, அவங்க அம்மா அப்பாவை நடுத்தூரில் நிப்பாட்டிடுறான், தாலி கட்ட மாட்டேங்கிறான், பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, பூ வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கலாச்சாரம் மாறுபடுது, தமிழர் கலாச்சாரமான எல்லாமே மாறுபடுது அந்த இடத்துல. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒருபடி மேலே போய் கொல்லி போட மாட்டேங்கிறான். இயேசு சொல்லியிருக்கிறார் கொல்லி போடக்கூடாது, எங்கள் அப்பா கொல்லி போட மாட்டேன், எங்கள் அம்மா கொல்லி போட மாட்டேன். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது, இது நமக்கு வெளியவே தெரியல பெரிய அளவில். ஆனால் கொல்லி போட மாட்டேங்கிறான். ஒரு பிள்ளைய பெக்கிறது இருக்காங்கங்க, அவன் பார்த்துக்கல கஷ்டப்படுற எப்படியெல்லாம் ரோட்டில் விட்டாலுமே கொல்லி போடுறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு தாய் தகப்பன்னு கடைசியாக செய்யக்கூடிய கடைசி உரிமையை கூட, கடைசி சடங்கை கூட இந்த மதமாற்றத்தினால செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது நடக்கிறனால என்ன நடக்கும், இன்னைக்கு மதமாற்றம் வந்தால் மொழி மாற்றம் வருது, மொழி மாற்றம் ஏற்பட்டால் நம்ம கலாச்சாரம் ஏற்படுது, நம்ம கலாச்சாரத்தை திருடுறாங்க. ஏங்க கேட்கலாம், கலாச்சாரம் மாறினா என்ன, யாரை வேணால் வழிபட்டவங்க நமக்கு என்ன, இயேசுவையும் வழிபடலாம், அல்லாவையும் வழிபடலாம், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வழிபாட்டு உரிமை பல பல ஆண்டுகளாக கடைமுறை நடைமுறையில் வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இடையில் வந்துட்டு இயேசு தான் ஜீவிக்கிறார், இயேசு தான் எல்லாம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாருங்கள், ஒருத்தன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், மனுஷனை பிடிக்கிறதா அவன் வேலை, புள்ளை பிடிக்கிற மாதிரி பிடிக்க சொல்லி இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படி சொல்லி பேசுகிறான். இது நம்ம அப்போ மனிதர்களாக இவனை யாரையும் கவனிக்கல, இங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் மிஷினாகவும் இவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த கிறிஸ்தவ மதத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அவ்வாள் ரட்சிக்கப்படணும், எவாள் பிராமணர்கள் ரட்சிக்கப்படணும். மாமி சொல்லணும், அண்ணா வாங்கோ நான் அழுக எடுத்து, பாஸ்டர் கெவின் காத்தால சர்ச்சை ஆரம்பிச்சிருப்பார், வாங்கோ ஒண்ணு மாமி மாமாவை தள்ளிட்டு வந்துடணும். அப்படிப்பட்ட நாட்கள் மிகவும் சீக்கிரமாக. அல்லேலூயா. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். 2021 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான், இன்ன வரைக்கும் இயேசு வந்த பாட காணா. ஆனால் அந்த சின்ன குழந்தை பாருங்கள் என்ன சொல்லி வேண்டுது, இயேசு வாங்க, எங்களெல்லாம் மதமாற்றம் பண்ணுங்கள், எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி சொல்லி பேசுது. இதனால் தமிழ்நாட்டில் எல்லாமே மாறுது, நம்முடைய பேர் மாறுறதுனால மொழி மாற்றம் அடையுது, பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைக்கி வெளியே தெரியாமல் இந்த கிறிஸ்தவம் அடக்கி வச்சுருக்கிறாங்க. சமீபத்தில் பால் தினகரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவிக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பாருங்கள், மதமாற்றம் பண்ணி மதமாற்றம் பண்ணி மக்கள்கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்து வச்சுருந்துருக்கிறான். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, குடும்பத்தில் மதமாற்றம் பண்ணுறான், இதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. ஒரு குடும்பத்தை மதமாற்றம் பண்ணால் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறாங்க, இதனால தான் மதமாற்றம் பண்ணுது. இவன் வந்து கிறிஸ்தவனுடைய நோக்கம் மதமாற்றம் மட்டும் கிடையாது, இந்து மதத்தினுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், இந்த பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழித்து கலாச்சாரத்தின் மூலியமாக பண்பாட்டின் மூலியமாக மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு வழிபாட்டு உரிமையை அழிச்சா அந்த மதமே அழிஞ்சு போயிடும், அதே போல் ஒருத்தருடைய மொழியை மாற்றினா அந்த மதம் அழிஞ்சு போயிடும், அதே போல இந்த பண்பாடு கலாச்சாரத்தை அழிக்கும்னு சொன்னால் அந்த மதம் அழிஞ்சு போயிடும். இதனால் மனிதர்களை பிடிக்கக்கூடிய விஷயம்தான் பண்ணுறோங்கிறான். அப்போ மனுஷனை பிடிக்கிறேன்னா என்ன அர்த்தம், அடுத்து நாட்டை பிடிக்கிறான். இந்த நாட்டை பிடிக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த நாட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறான்.
ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய மதமாற்றம் இந்த நாட்டுக்கு எதிராக நடக்குது, இந்த தேசத்துக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய கடவுள் எங்க இருக்கிறாரு? ஜெருசலம் தான் அவனுக்கு புனிதத்தலம். அப்போ ஒரு மதமாற்றம் நடக்கிறதுனால ஜெருசலத்தில் இருக்க புனிதத்தலத்தை மட்டும்தான் அவன் வணங்குவான். இப்போ ஜெருசலம் மட்டும்தான் அவனுடைய கடவுளாக வணங்குறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் நாம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்க மக்கள். மதமாற்றம் ஒரு தேசிய அபாயம். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் மதம் மாறினால் எண்ணிக்கை ஒன்று குறைவதாக எண்ணாதே, எதிரி ஒருவன் அதிகமாகிறான் அப்படி சொல்றார். இதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா இந்த நாட்டுக்கு எதிராக மாறுறான், கலாச்சாரத்துக்கு எதிராக மாறுறான், பண்பாட்டுக்கு எதிராக மாறுறான், தாய் தந்தைக்கு எதிராக மாறுறான். இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு தமிழ்நாட்டில். ஆகவே இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஆள் பிடிக்கக்கூடிய வரக்கூடிய கிறிஸ்தவ மதத்தில் மாறக்கூடாது. நாம் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். மதமாற்றம்னா எதனால் வருது? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்து மதத்தில் உள்ள பெருமைகளை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம கடவுள்கிட்ட என்னெல்லாம் விஷயம் இருக்குது சொல்லிக் கொடுக்கணும், ஏன் பொட்டு வைக்கிறோம் சொல்லிக் கொடுக்கணும், ஏன் பூ வைக்கிறோம் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் தான் அவன் சொல்கிறான் கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் அடிப்படையாக நினச்சி பார்க்கலாம். இதெல்லாம் சொல்கிறனால என்ன இருக்குது? குடும்பத்துக்குள்ளே வரதுக்கு ஆரம்பமே இதுதான். ஒரு சின்ன குழந்தைய வச்சு தான் உள்ளே வரான், அங்கேருந்தால் மதமாற்றம் தொடங்குது. சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளைக்கு கிறிஸ்துவ இது சாமி இயேசு தான் எல்லாம் அப்படி சொல்லி கொடுக்குறான். அதனால் என்ன ஆகுது? அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே இயேசுவை வணங்க ஆரம்பிக்குது. எங்கே போனாலும் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அப்புறமேட்டுக்கு இயேசு தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த மதமாற்றம் சுலபமாக நடந்துருது. அதனால் நம்ம மதத்தில் உள்ள பெருமைகளை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே மூட நம்பிக்கை கிடையாது, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய மதத்தை பற்றின பெருமைகளை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மதமாற்றம் நடக்காது அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.